ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ சின்ன ஒரு கான்செப்ட் தான். இப்போது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி அவங்க கப்புள்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சீமா கொண்டாட்டாங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் பிடிக்கும், லிவிங் ரிலேஷன்ஷிப் பிடிக்குமா இல்லை லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பிடிக்குமா? லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதும் பிடிக்கும். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதும் பிடிக்கும். அப்போ லிவிங் வேணும், லிவ்இன் வேணும். அப்போ சரி, நீ மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணலாமே, எதுக்கு லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுற? சிக்ஸ் மந்த்ஸ் லவ் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன ப்ரோ? நான் சிக்ஸ் மந்த் லவ் பண்ணுவேன், அத்தை ஆறு மாதம் கல்யாணம் பண்ணுவேன். லவ் பண்ணிட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். சரி, நீங்கள் இப்போ எந்த காலேஜ் காலேஜ் படிக்கிறீங்களா? எந்த காலேஜ்? ஜிஆர்டி. ஜிஆர்டி. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கும் நார்மல் மேரேஜ் லைஃப் கைண்ட் டிஃப்ரெண்ட். லிவிங் ரிலேஷன்ஷிப்னா சண்டை வந்துச்சுன்னா ஈஸியாக பிரிஞ்சுட்டு போயிடலாம். நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளுக்கு விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் மேரேஜ்னா அப்படி இல்லை, நம்ம எப்படியே சமாதானப்படுத்திக்கலாம். டப்புன்னு போக மாட்டாங்கல்ல, டப்புன்னு போக மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்னா டக்குன்னு சண்டை போட போயிடுவாங்க, ஆனால் லவ் மேரேஜ்னா போக மாட்டாங்க. நீ லிவிங்காக இருக்கிறனாலே ஃபஸ்ட் லவ் பண்ணணும். லவ் பண்ணாதான் லிவிங்காக இருப்பா. எத்தோடய நம்ம லிவிங் ஆகிறோம் போயிட முடியுமா? இல்லை இல்லை இல்லை, போக மாட்டோம். அப்போ லவ் பண்ணதுக்கப்புறம் சண்டை போடுவேன், ஏன் லிவிங்கும் சண்டை போட்டு போனேன். லிவின் இல்லை, அதான் சண்டை போடனா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு லவ் மேரேஜ் கான்செப்ட் புரிஞ்சிருக்குது. லவ் பண்ணுறீங்களா? நான் லவ் பண்ணல பாஸ். இல்லை போய் சொல்லாதீங்க, டிவியில் டெலிகாஸ்ட் எல்லாம் சொல்லாதீங்க. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணல. ஸோ ஓகே, நல்ல பையனாகிறீங்க. உங்கள் நேம்? கௌதம். தேங்க்யூ. தேங்க் சார். ஹாய் அண்ணா. ஹாய், யுவர் நேம்? காயத்ரிண்ணா. காயத்ரி, நல்ல நேம். பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய ப்ரொபோஸ்லாம் வந்திருக்கோம், போய் சொல்லக்கூடாது. நீங்கள் கம்மிட்டடா லவ்வா? சிங்கிள். சிங்கிள்ண்ணா. அப்போ என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, போய்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கம்மிட் ஆகிக்கலாம். சரியா? இல்லைம்மா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இல்லை, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, கப்புள்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது? லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதான பெஸ்ட்டு. இல்லை, ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் புரியல. லிவிங் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது, அதாவது நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஃபாரினில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்காது, நம்ம பர்டிகுலர் இந்த தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளோட கான்செப்ட். இப்போ கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் எப்படி இருக்காங்க, சென்னை பீப்பிள்ஸ்னா தெரியும், அவங்க அப்படியே எக்ஸ்டனியாக போயின்னு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ்கிட்ட என்ன அளவுக்கு ரீச் ஆகுது இந்த விஷயம் அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதனால நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லுங்கள். அது என்னவாக இருந்தாலும் வந்து அது ஃபாரின் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட் ஆகாது. லவ் பண்ணி லிவிங் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது பெஸ்ட்டு. லிவிங் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நெத்தி அழகாக சந்தனம் போட்டு வச்சிருக்க, காதில் என்னன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக ஸ்கெல்டன் ட்ராப் போட்ட இது போட்டிருக்கீங்க, எப்படி? நீங்கள் வந்து மாடர்ன் கீலா இல்லை ட்ரெடிஷ்னல் கீலா, ஏதாவது ஒரு கான்செப்ட் அப்போ அவங்க இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் வந்து மேரேஜ் லைஃப் பிடிக்கும், வெளியே வந்தால் லிவிங் ரிலேஷன்ஷிப். நைஸ் டு மீட் யூ, கிளாஸ் டு மீட் யூ. சூப்பர்மா, நல்லா இன்டர்வியூ கொடுத்தீங்க, தேங்க்யூ. உங்கள் நேம்? காயத்ரி. நல்லா அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இவங்க சிங்கிள் தானா, டக்குன்னு கம்மிட்டி ஆகிடுங்க, வெயிட் பண்ண விடாதீங்க, வேறு யாராவது கேட்ச் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து உங்கள் நேம்? பிரியா. பிரியா, ஃப்ரீயா? ஃப்ரீயா. நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ வாட், ஆக்சுவலி வந்து இப்போ நான் வெட்டியாக இருக்கிறதுனால அப்படியே கம்மிட் ஆகலான்னு சொல்லியிருக்கேன். நேத்து லவ் பிரேக்கப் ஆச்சு. ஆமாம், நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம ஓகே ஃபைன், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லவ் பண்ண தேவையில்லை, மேரேஜும் பண்ணி தேவையில்லை, லிவிங் ரிலேஷன் இருக்கலாமா? நோ நோ. அப்போ இவங்க வந்து மேரேஜ் லைஃப் தான் ஓகே, பட் ட்ரெஸ் மட்டும் தான் மாடர்னாக இருக்கும். ஓகே, எனக்கும் ஓகே. நீங்கள் வீட்டில் கேட்கணும், அதுக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும். இது என்ன புது கான்செப்ட் ஆகுது, நான் வீட்டில் கேட்டு லவ் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டேன். சரி, லவ் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண லிவிங் மட்டும் பண்ணிப்பாங்க. மேபி 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 லைஃப்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கோம் பேசல. நான் சிங்கிள் தான், பட் இவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி எனக்கு தப்பாக மீன் பண்ணக்கூடாது. இப்போ எது நீங்கள் லைக் பண்ணுறீங்க, லிவிங் லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இல்லை மேரேஜா? லிவிங் ரிலேஷன்ஷிப். ஓகே ஃபைன். ஆக்சுவலி அவங்க லிவிங் தான், பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துன்னு பாருங்க, இவங்களாம் இப்போ ஃபாரின் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய பிச்சல் புடுங்கள் எல்லாம் இருக்காது. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம என்னன்னா, என்ன நம்மளோட கான்செப்ட் அப்படின்னா, லிவிங் ரிலேஷன் பெட்டரா அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறது பெட்டரா? இதில் உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மேரேஜ் மேரேஜ் மேரேஜ். அப்போது மேரேஜுக்கும் லிவிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அதில்னா ஏதாவது வெளியே பேசுவாங்க, இதில்னா பேச மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, அது இப்போ ஒரு ஓன் கான்செப்ட் ஆகிடுச்சு, லிவிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு ஃபேமிலி சைடுன்னு யோசித்தோம்னா மேரேஜ், நம்ம மட்டும்னு பார்த்தா லிவிங். நல்ல ஒரு குட் கான்செப்ட், நல்லா இருங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ணா குட் கப்புள்ஸ், மேபி கப்புள்ஸா இல்லை ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர்? இட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாரி காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. பட் அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, மேரேஜ் லைஃப் தான் பெட்டர் அப்படின்றாரு. நல்ல குட் கான்செப்ட் தான், அதான் நம்ம தமிழ்நாடு செட் ஆகும், அதே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்கள மாதிரி எல்லாருமே வந்துட்டா நம்ம லெவல் இப்படியே தான் இருக்கும், பெட்டர். தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க வசதியை பொறுத்து, ஏன்னு கேள, ஃபினான்ஷியல் ஃபிட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், அன்ஃபிட்டாக இருந்தால் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
நல்ல நல்ல பயங்கரமாக நீங்கள் செம்மையாக வாழ்ந்துக்கிறீங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, அங்கிள் உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 42. நம்மளாம் 18 வயசில் இப்போ பண்ணுறோம், இவரெலாம் வந்து 40 பண்ணிருக்காரு. ஸோ இவங்களோட அப்டேட் தான் நம்ம ஒன்றும் ஆகலை. நம்ம அப்போ நிறைய அப்டேட் ஆகணும், நிறைய கற்றுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொன்னால் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன ஆகுது சொல்லுங்கள்? திருந்தி வாழ், இல்லாட்டி திருந்தாமல் வாழணும், ரெண்டு தான் ஆப்ஷன். அவ்வளோதான். திருந்துறதுக்கும் திருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அங்கிள்? ஒன்றும் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் வளர்ப்பு தான் ஒன்று. இடையில இன்பிட்வீனில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெடுத்துருவாங்க. அப்போ எங்கள் அங்கிளை வந்து யாரும் அந்த மாதிரி பயங்கரமாக கெடுத்துக்கிறாங்க, தெளிவாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸோட லொக்காலிட்டி தான் எப்படி நம்ம பழகிறோம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்புன்றீங்களா? தப்பு இல்லைப்பா, நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. வயலின் மாதிரி தான், எப்படி நீ வாசிக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ராகம் வரும். நல்லா செம்மையாக தத்துவம் சொல்கிறாரு. பட் நம்மளுக்கு வயலின் வாசிக்க தெரியாதுன்றது அவருக்கு தெரியல. எல்லாருமே லவ் பண்ணுறீங்களா? எல்லாருக்குமே இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியுமா? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எதுனா பண்ணிக்கலாம், பிடிக்கலாம் விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. தெரியுமா? தெரியும், கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. இப்போ அதான் நம்ம கான்செப்ட்டு. உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் ஓகேவா, இல்லைன்னா எங்களுக்கு ரில்லிங் லைஃப் ஓகே அப்படின்னா, இல்லை இது உங்களுக்கு எது நீங்கள் லைக் பண்ணுவீங்க? ரில்லிங் லைஃப் தான். அவங்க வந்து லிவிங் ரிலேஷிப் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்களா? பிகாஸ் எங்களை மாதிரி பசங்களுக்கு அதெல்லாம் வேணும். நாங்கள் வேலை கையில் ரேகை இல்லை அந்த மாதிரி தான் பசங்களா, அவங்க முகமே சொல்லும் அவங்க வேறு லெவல் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து லிவிங் தானா, யாருமே இந்த மேரேஜ்லாம் வேணாம். நீங்கள் எப்படின்னா இந்த நம்ம சொசைட்டி எப்படி வளரும்? ஃபாரின் ரேஞ்சுக்கு போயிடலாமா? ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின் தானா? பார்த்தாலே தெரியுது நீங்களாம் சன்னியில் பிக் ஃபேனாக இருப்பீங்கன்ட்டு. பட் நம்ம பசங்க அதெல்லாம் வந்து மும்தாஜியோட ஃபேன் தான், இந்தியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. சன்னியில் எனக்கு பிடிக்கும் வரும்போது கண்டிப்பாக அவன் லீவிங் ரிஷப் தான் அவனை விட்டு இருக்கான். ப்ரோ உங்களுக்கு எந்த லைஃப் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அரேஞ்ச் தான் ப்ரோ. அரேஞ்ச் தானே? ஆனால் அவர் அரேஞ்ச் லைஃப் தான் பிடிக்குமா? பட் சன்னியிலோட பிக் ஃபேனாக, சன்னியிலோட ஃபேன்ஸ் கிளப் கூட ஹெட்டி ஒரு தான். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே. ஹாய், கொஞ்சம் அழகாக சொல்லாமே. ஆனால் ஹாய், உங்களை வந்து நாங்கள் ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்க போகிறோம், நீங்கள் பயப்பட தேவை. ஆக்சுவலி சரி, எனக்கு பயமாக நீங்கள் அப்படி பண்ணுறது அதனால சொல்கிறேன். சரி, நம்ம வந்து கான்செப்ட் போகலாமா? நம்மளும் டாக் வேணாம். உங்களுக்கு வந்து லிவிங் ரிலேஷன் பிடிக்குமா இல்லை மேரேஜ் லைஃப் பிடிக்குமா? லிவிங் ரிலேஷன் தான். அப்போ எனக்கு அதான் பிடிக்கும். நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, அடிக்கடி தேவைப்படும். புரியல உங்களுக்கு? புரியலையா? விட்டுருங்க. அடிங்க, புரிஞ்சிருச்சு எனக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் உங்கள் பிரதர். ஓகே ஓகே. இப்போது லவ் மேரேஜுக்கும் லிவிங் ரிலேஷன் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? லவ் மேரேஜ்னால் வந்து அவங்க ஓவராக கண்டிஷன் போடுவாங்க, லிவிங் ரிலேஷன் அப்படிலாம் இல்லை. போடா அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ. உங்கள் நேம்? கேமரா போடுங்க. உங்கள் நேம்? ஷைனி. கொஞ்சம் ஷைனாக தான் இருக்காங்க. ஸோ ஓகே, நம்மளோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப் பெட்டரா இல்லை வந்துட்டு மேரேஜ் லைஃப் பெட்டரா? லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் பெட்டர். எதனால் அப்படி சொல்கிறீங்க? நான் பார்க்குற எல்லா மாடர்ன் கேர்ள்ஸுமே வந்துட்டு லிவிங் தான் பெட்டர், லிவிங் தான் பெட்டர்ன்றீங்க. அப்போ ட்ரெடிஷ்னல் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு மேரேஜ் தான் பெட்டர்னுவாங்களா? மேரேஜ் பண்ணி எதுக்கு டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போகிறதுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட். நல்ல ஒரு கான்செப்ட் இல்லைங்க. மேரேஜ்னாலே டிவோர்ஸ் தான், அப்போ லிவிங்னா பிரேக்கப்பா? மேரேஜ் பண்ணி இப்போ வந்து லவ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து எப்படி பிரச்சனை தான் வரும், அதுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டுன்னா. சம் ஐடியா, குட் கான்செப்ட், இதே ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். பட் மை கைண்ட்லி ஒன் ரெக்வஸ்ட், நம்ம வந்து ஃபாரினர்ஸாக இருக்க தேவையில்ல, அவங்களோட கல்ச்சர் அப்படின்றதுனால அவங்க அப்படின்ட்டு போயிட்டோம். நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பின்பற்றலாம். லைஃப்னால் நான் நிறைய பார்த்துருக்கேன், இன்னும் அம்மாவோட அப்பா லைஃபே பார்த்ததுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான், இப்போ வந்து தனித்தனியாக மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் மேரேஜ் லைஃப். உங்களோட கஷ்டம் என்னன்றது புரியுது. எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும், பட் அவங்களோட ஃபேமிலியே ஒரு கான்செப்டாக இருக்கிறனால அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. மற்றபடி ஷீ இஸ் அ குட் கேர்ள், ஷைனி, சீரியஸாக நீ நல்ல பொண்ணு தான். தேங்க் யூ ஸோ மச். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 TVலேருந்து வந்திருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஹாய், உங்கள் நேம்? என் நேம் ரஞ்சிதா. ரஞ்சிதா, என்ன பண்ணுறீங்க? நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்க? என்ன ஒர்க்? இன்ஃபேக்சுவேட்னா ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, நாங்கள் கேட்குற கொஸ்டின் முன்னாடி, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஹாம், ஐம் அ மேரேஜ். அப்போ ரொம்ப கஷ்டம். ஓகே, எங்களோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒன்று இருக்குது, தெரியுமா? ஆ, தெரியும். நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் எங்களை மாதிரி ஒரு இதாக கம்மிட் ஆகாமல் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கோ அந்த இதில் சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கு இதில் எது பெட்டர், மேரேஜ் லைஃப் பெட்டரா இல்லை லிவிங் ரிலேஷன் பெட்டரா? மேரேஜ் லைஃப் தான் பெட்டர். லிவிங்னா அது என்ன, அதுக்கு ஒரு பேர் வேறு வைப்பாங்க. நம்ம மனுஷங்களுக்கு பேர் வைக்கிறதுனா ஒரு இது, ஆனால் அது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது தப்பு தான், ஆனால் அவங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ, அதனால் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதில் ஒரு ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்குது. அது தப்புன்னு சொல்லல. இப்போ நாங்கள் ஆக்சுவலி வந்து என்ன கேட்குறோன்னா, எது உங்களுக்கு பெட்டர்? எனக்கு மேரேஜ் லைஃப் தான் பெட்டர். குட் கான்செப்ட், இதுவே நல்லது. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் கால் 5 TVலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அதிகமாக எல்லாருமே லைக் பண்ணுறது லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸ் தான்.
நம்ம தமிழ்நாடு, சென்னை, இந்தியா எல்லாமே வந்துட்டு ஃபாரின் லெவலுக்கு போயின்னு இருக்காங்க. பட் இது நம்ம நல்லதாக கெட்டதான்ட்டு நம்மளுக்கு தெரியல. இது நம்மளோட வளர்ச்சியாகவே எடுத்துக்கலாம், இது நம்மளோட வீழ்ச்சியாகவே எடுத்துக்கலாம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்ல நம்ம முன்னோர்கள் முன்னே மத்தியில் இப்போ எல்லாருமே வந்துட்டு லிவிங் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, லிவிங் வந்துட்டு வேண்டாம், பெண்கள் ஒருத்தன் ஒருத்தி அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேவையில்லாத போய் தேவையில்லாத எதுவுமே நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ. நான் உங்கள் டி சாக்கோ பாய். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த இன்டர்வியூ நான் எடுத்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்ஸ்கிரைப் அஞ்சு டிவி, மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் டப்புன்னு டைப் பண்ணுங்கள், சவுண்டு கேட்கும். இந்த சேனலில் வர அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து டக் டக்குன்னு வந்தே இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்டு வந்து உங்களோட கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.